ஆல் ரைட், இன்றைக்கி வேக்சினில் இருக்க காமனான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங், நிறையா இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, ஸோ சாப்பிடும்போது இந்த வீடியோ பார்க்காதீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட் இது வந்து வேக்சின் எக்ஸிபிடன்ஸ் சம்மரி, வேக்சின்ஸோட நேம்ஸ் அண்ட் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. காமனாக இருக்க எல்லாத்தையுமே இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃபார்மால்டிஹைடை பார்க்கலாம், அதுதான் காமனாக நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிடிஏபி, ஐபிவி, ஐபிவி நிறைய இடங்களில் இருக்குது. பேசிக்காக ஃபார்மால்டிஹைட், ஃபார்மால்டிஹைட், ஃபார்மால்டிஹைட். ஓகே, ஃபார்மால்டிஹைட்னா என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம அதை எங்கே பார்த்துருக்கோம்? அதுக்கான ஆன்சர் அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டியில் இருக்குது. இதில் கார்சனோஜன்ஸ் அவோட லிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. கார்சோஜன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா கேன்சர் காசிங் மெட்டீரியல்ஸ், பேசிக்காக இந்த கெமிக்கல்ஸ்னால் கேன்சரை வந்து டெவலப் பண்ண முடியும். ஓகே, இப்போது இந்த லிஸ்ட்டில் ஃபார்மால்டிஹைடு இருக்குது. ஒன் செகண்ட். தோ அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி வந்து இந்த கெமிக்கல்ஸ்னாலெல்லாம் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் ஃபார்மால்டிஹைடு இருக்குது. ஒரு கேன்சர் காசிங் மெட்டீரியல் எதுக்காக வேக்சினில் ஆட் பண்ணுறாங்க? இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஆட்ரினோ வைரஸ் வேக்சினில் 6-அலுமினியம் லேக் டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6-அலுமினியம் லேக் டைனா என்ன? இதை எங்கே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்? இஸ் எல்லோ 6 பேட் ஃபார் யூ. பேசிக்காக இது வந்து கேண்டீஸில் யூஸ் பண்ணுற ஒரு டை. இங்கே கீழே இருக்க பாருங்கள், காமன்லி ஃபவுண்ட் இன் பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸ், சிப்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ், சீஸ் ஃப்ளேவர்டு வெரைட்டிஸ், புட்டிங்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம், சீரியல்ஸ், வாஃபிள்ஸ். பேசிக்காக நம்ம ஸ்டோர்ஸில் பார்க்குற ஸ்நாக்ஸ்லலாம் இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. எதுக்காக இந்த ஸ்நாக்ஸில் யூஸ் பண்ணுற கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக காமிக்கிற அந்த டையை வேக்சினில் யூஸ் பண்ணுறாங்க? பாசிபிள் ஷார்ட் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ், அலர்ஜிஸ், ஹைவ்ஸ், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஸ்கின் ரேஷஸ். பாசிபிள் லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ், ஆஸ்துமா, டியூமர் டெவலப்மெண்ட். லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப டெட்லியாக இருக்குது. இவ்வளோ மோசமான ஒரு விஷயத்தை எதுக்காக வேக்சினில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க? இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஹியூமன் சீரம் அலிபினம், நான் ஆல்ரெடி காமனாக இருக்க எல்லா விஷயத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன், ஸோ இப்போது தேடும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வேக்சின்ல எது இருக்குது? ஹியூமன் சீரம் அலிபினம் அப்படின்னா என்ன? ஹியூமன் சீரம் அலிபினம் இஸ் த சீரம் அலிபினம் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பிளட். இட் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் இன் ஹியூமன் பிளட் பிளாஸ்மா. ஸோ பேசிக்காக இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஹியூமன் பாடியில் இருக்க சம்திங்கை இந்த வேக்சினில் ஆட் பண்ணுறாங்க. ஒரு ஆக்சுவல் ஹியூமன் பீயிங்கோட பாடியில் இருக்க விஷயம் இவங்க வேக்சின்ஸில் இன்ஜெக்ட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஆந்த்ராக்ஸ் வேக்சினில் பென்சிதோனியம் குளோரைடு இருக்குது. ஸோ இது என்னது? இது பென்சிதோனியம் குளோரைடு. இப்போது பப்கேம் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இருக்கேன், கீழே டாக்ஸிசிட்டி செக் பண்ணி பார்க்கலாம். Toxicity, highly toxic by injection, 1 gram may be fatal. ஒருத்தரை கொல்றதுக்கு வெறும் 1 gram போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம் ஒரு கெமிக்கல் வேக்சினில் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? ஆந்த்ராக்ஸ் பயோத்ராக்ஸ் அதில் இருக்குது, ஹைலி டேஞ்சரஸான ஒரு விஷயம் அசால்ட்டாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல் ரைட், அலுமினியம் ஹைட்ராக்சைடு, வாட் ஆர் த சைட் எஃபெக்ட்ஸ் அசோசியேட்டட் வித் யூஸிங் அலுமினியம் ஹைட்ராக்சைடு? நாசியா, வாமிட்டிங், ரீபோன், ஹைப்ராக் அசிடிட்டி, அலுமினியம் இன்டாக்சிகேஷன், லோ பிளட் பாஸ்பேட்ஸ். இன்னும் கொஞ்சம் சீரியஸான சைட் எஃபெக்ட்ஸ்லாம் கூட இருக்குது. பிளாக் ட்ரேஸ், டூல்ஸ், mental mood changes, example confusion, deep sleep, pain with urination, stomach
abnormal pain, vomit that looks like coffee grounds. Again, இது என்ன பண்ணிகிட்டு இருக்கு வேக்சினில்? ஓகே, இன்னும் கூட நிறையா கெமிக்கல்ஸ் இருக்குது. ஆல் ரைட், அலுமினியம் பாஸ்பேட் repeated exposure may cause bronchitis to develop with cough, pelgium and or shortness of breath. பேசிக்காக bronchitis அப்படின்னா லங் சம்மந்தப்பட்ட டிசீசஸ், லங் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். யா, எக்ஸாக்ட்லி. ஸோ லங்ஸுக்கு பிரச்சனை தர மாதிரியான ஒரு விஷயம் வேக்சினில் என்ன பண்ணிகிட்ருக்கு? இன்னும் கூட நிறையா இருக்குது. நான் ஒவ்வொரு டைமும் போய் இந்த டேபிளை பார்க்காம நான் டைரெக்டாக வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறத மட்டும் காமிக்கிறேன், ஏன்னா நிறைய டைம் ஆகிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதை ஷார்ட்டாக காமிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், பாலிஸ்ட்ரோப் 80, இதுவும் வேக்சினில் இருக்குது. பாலிஸ்ட்ரோப் 80 ஹேஸ் பீன் அசோசியேட்டட் வித் எ நம்பர் ஆஃப் அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் இன் ஃபுட். ஸ்மால் concentration of undigested polystrobe 80 may enhance bacterial translocation across interstitial epithelia. So na whole ellathayum padikama enna problem varum nu mattum kaamikiren. Example, hypersensitivity, non allergic anaphylaxis, rash and okay pain, athermia. Okay, இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. த்ரோமோபால்பிட்டிஸ் அகைன், இதுவும் அதே மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஹேஸ் ஆல்சோ பீன் இம்ப்ளிகேட்டட் இன் கேசஸ் ஆஃப் ரேனல் அண்ட் லிவர் டாக்ஸிசிட்டி. இவங்க பிக் ஃபார்மா கம்பெனிஸ்லாம் இதில் இந்த மாதிரி விஷயம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் செக் பண்ணியிருக்காங்க, பார்த்துட்டு ஓகே கூல் எவ்வளோ டாக்ஸிசிட்டியாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் கேர் விசோ வைட் ஹசார்ட்ஸ், குளுட்டராலிடிஹைட். ஓகே, ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளுட்டராலிடிஹைட் எக்ஸ்போசர் இன்க்ளூட்ஸ் contact with glutaraldehyde liquid and vapor can severely irritate the eye and at higher concentration burns the skin. இன்னும் கூட இரிட்டேட் த நோஸ் த்ரோட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் காசிங் காஃபிங் அண்ட் வீசிங் நாசியா ஹெட்ஏக்ஸ் ட்ரௌசினஸ் நோஸ் பிளீட்ஸ் அண்ட் டிசினஸ் அகெயின், இதுவும் லங்க்கு பிரச்சனை தர மாதிரியான விஷயங்கள். லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் சேனிடைசர், திஸ் மீன்ஸ் சம் ஒர்க்கர்ஸ் வில் பிகம் வெரி சென்சிட்டிவ் டு குளுட்டராலிடிஹைட் அண்ட் ஹாவ் ஸ்ட்ராங் ரியாக்ஷன்ஸ் இஃப் தே ஆர் எக்ஸ்போஸ்ட் டு ஈவன் ஸ்மால் அமௌண்ட்ஸ். ஒரு அலர்ஜிக் டிசீஸ் அலர்ஜிக் திங் மாதிரி மறுபடியும் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ப்ரொலாங்கு எக்ஸ்போஷர் கேன் காஸ் அ ஸ்கின் அலர்ஜிக் அண்ட் க்ரோனிக் ஏசிமா அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் எக்ஸ்போஷர் டு ஸ்மால் அமௌண்ட்ஸ் ப்ரொடியூசஸ் சிவியர் இட்சிங் அண்ட் ஸ்கின் ரேஷஸ் இட் கேன் பி இம்ப்ளிகேட்டட் அஸ் அ பாசிபிள் காஸ் ஆஃப் ஆக்குபேஷனல் ஆஸ்துமா. ஸோ இப்போது லாஸ்ட்டாக பார்த்த எல்லாமே லங் சம்மந்தப்பட்ட டிசீஸ்க்கு காரணமாக இருக்குது. All right, நியமோக்ளின் சல்ஃபேட், வாட் ஆர் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நியமோக்ளின் சல்ஃபேட்? நாசியா, வாமிட்டிங் ஆர் டயரியா. காண்டாக்ட் யூர் டாக்டர் இஃப் யூ ஹாவ் சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நியமோக்ளின் இன்க்ளூடிங் ட்ரௌசினஸ் கன்ஃபியூஷன் மூட் சேஞ்சஸ் இன்க்ரீஸ்டு தேர்ஸ்ட் லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் வெயிட் கெயின் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் ஷாலோ ப்ரீத்திங் ஹியரிங் ப்ராப்ளம்ஸ். அகெயின் மறுபடியும் இந்த லங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸ்பின்னிங் சென்சேஷன் ஃபீலிங் லைக் யூ மைட் பாஸ் அவுட் லாஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆர் கோஆர்டினேஷன் ட்ரபிள் வாக்கிங் நம்னஸ் ஆர் டைலி ஃபீலிங் அண்டர் யுவர் ஸ்கின் மசில் ட்விஸ்டிங் சீசர்ஸ் அப்படின்னா convolutions, urinating less than usual or not at all, swelling, severe stomach cramps or diarrhea that is watery or bloody.
ஹைலி ஹைலி டேஞ்சரஸ் மெட்டீரியல்ஸ். இதில் ஆக்சுவலாக ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, இதெல்லாமே எஃப்டிஏ வந்து ஓப்பனாகவே போட்டிருக்காங்க. இந்த இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இந்த வேக்சின்ஸ்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக எந்த மீடியாவும் இதெல்லாம் பேசுகிற மாதிரி தெரியல. எல்லாமே வேக்சின்ஸை ஒரு நல்ல விஷயம் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ டேஞ்சரஸான விஷயங்களெல்லாம் வேக்சின்ஸில் இருக்குது அப்படின்றதையே அவங்க யாருமே சொல்கிறது கூட கிடையாது. ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸ்குவாலின் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதை சர்ச் பண்ணி பார்த்ததில்ல. ஸ்குவாலின் இஸ் எ நேச்சுரல் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஒரிஜினலி அப்டைன்ட் ஆர்கானிக்கலி அப்டைன்ட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸஸ் ப்ரீமியர்லி ஃப்ரம் ஷார்க் லிவர் ஆயில். ஷார்க் லிவர் ஆயிலிருந்து எடுத்து சம்திங்கை வேக்சின்ஸில் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேர் பார்க்க ஏதோ ஒரு வித்தியாசமான கெமிக்கல் மாதிரி இருக்குது, ஆனால் செக் பண்ணி பார்த்தா இது வந்து ஒரிஜினலாக ஷார்க்கோட லிவர்லேருந்து எடுக்கிற ஒரு விதமான ஆயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஷார்க் ஆயில் எதுக்காக வேக்சின்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க? எதுக்காக டெட்லியான விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க? இப்போது இன்னும் நிறையா இருக்குது. ஸோ ஐ எம் கீப் ஆன் கோயிங். பீட்டா ப்ரோஹிபி ப்ரோபயோலாக்டோன். இதில் நிறைய விஷயங்கள் ப்ரொனவுன்ஸே பண்ண முடியல. சாரி அபவுட் தட். ஏதாவது தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தால் சாரி அபவுட் தட். ஓகே, ஆக்யூட் எஃபெக்ட்ஸ். ஆக்யூட்னா ஷார்ட் டேர்ம், க்ரோனிக் அப்படின்னா லாங் டேர்ம். இப்போது ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது? இன்ஹலேஷன் எக்ஸ்போசர் பீட்டா, இதை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணல. காசஸ் சிவியர் இரிட்டேஷன் ஆஃப் த ஐ, நோஸ், த்ரோட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன் ஹியூமன்ஸ். அகெயின், இதுவும் நம்மளோட லங் சம்மந்தப்பட்ட டிசீசஸ்லாம் ஃபார்ம் பண்ண காரணமாக இருக்குது. ஆக்யூட் ட்ரீமா எக்ஸ்போசர் மே காஸ் இரிட்டேஷன் ஆஃப் த ஸ்கின், பிளிஸ்டரிங் ஆர் பர்ன்ஸ் இன் ஹியூமன்ஸ். கான்டாக்ட் வித் த ஐ, ஐஸ் மே காஸ் பர்மனன்ட் கார்னியல் ஒபாசிஃபிகேஷன். பர்ன்ஸ் ஆஃப் த மவுத் அண்ட் ஸ்டொமக் மே அக்கர் இன் ஹியூமன்ஸ் ஃபாலோயிங் ஆக்யூட் எக்ஸ்போசர் வயா இன்ஜெஷன். அகெயின், ஓவரால் எக்ஸ்போசர் ஹேஸ் பீன் அப்சர்வ்டு டு ரிசல்ட் இன் மஸ்குலர் ஸ்பேசம்ஸ், ரெஸ்பிரேட்டரி டிஃபிகல்ட்டி அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் அட் ஹை லெவல்ஸ் இன் ரேட்ஸ் அக்யூட் எக்ஸ்போஸ்டு இன்ட்ராவர்ஷனலி லிவர் அண்ட் கிட்னி டியூப்லர் டேமேஜஸ் ஹேஸ் பீன் ரிப்போர்ட்டட். லிவர்லேயும் ப்ராப்ளம் வரும், கிட்னிலையும் ப்ராப்ளம் வரும், லங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் வரும். வாவ், ஆக்யூட் அனிமல் எக்ஸ்போசர் டெஸ்ட் இன் ரேட்ஸ் ஹாவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் பீட்டா, நான் இந்த வேர்டை எஸ்கிப் பண்ணிடுறேன், ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, டு ஹாவ் எக்ஸ்ட்ரீம் அக்யூட் டாக்ஸிசிட்டி பை இன்ஹேலேஷன். சுத்தமாக லங்ஸுக்கும் இந்த கெமிக்கலுக்கும் ஆகாது, டேஞ்சரஸ். நோ இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் ஆன் க்ரோனிக் ஹை எஃபெக்ட்ஸ் ஆஃப் பீட்டா. இவங்க சீரியஸான எஃபெக்ட்ஸ்லாம் வர்றதை ரிசர்ச் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நோ இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் அப்படின்னா, அவங்க டெஸ்ட் பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து இதெல்லாம் இன்ஃபார்ம் வந்து சொல்ல மாட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, இது இவ்வளோ டெட்லி அப்படின்லாம் போட மாட்டாங்க. கேன்சர் ரிஸ்க்லேயும் போட்டிருக்காங்க நோ இன்ஃபர்மேஷன் அவைலபிள்னு. இவங்க ஒரு வேளை பண்ணியிருந்தா கூட, ரிசர்ச் பண்ணியிருந்தா கூட அந்த ரிப்போர்ட்லாம் வந்து பப்ளிக்குக்கு அவைலபிளாக இருக்க மாதிரி பண்ண மாட்டாங்க. அனதர் டெட்லி கெமிக்கல் பீட்டா ப்ரோபலாக்டோன். ஒன் செகண்ட், இது எங்கே இருக்குன்னு ஒரு டைம் பார்த்துக்கிறேன். ஆல் ரைட், ஓகே, ஐ கிவ் அப். எனக்கு தெரில எக்ஸாக்டாக எந்த இடத்துல அது இருக்குன்னு, எனக்கு தெரில எந்த வேக்சினில் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணலாம்னு நினச்சேன், பட் டக்குன்னு பார்க்கும்போது அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, இப்போது கண்டினியூ, லெஸ் கண்டினியூ. இப்போது இதையும் என்னால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஸ்போடா பெட்ரா ஃப்ரிஜி பெட்ரா. ஓகே, ஐ எம் சாரி, கண்டிப்பாக நான் அதை தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன். சம்திங் வித்தியாசமாக ஒரு விஷயம் அதில் இன்க்ரீடியன்ஸில் இருந்துச்சு. நான் ஜஸ்ட் அதை வந்து டக் டக் கோவில் சர்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், ஃபால் ஆர்மி வேர்ம். பேசிக்காக ஒரு புழுவோட பேர் வந்திருக்கு. பேசிக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபால் ஆர்மி வேர்மோட
எக்ஸாக்டாக என்ன எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரில, பட் எனி திங் இந்த வேர்ம்லேருந்து சம்திங்கை எடுத்து வேக்சின்ஸில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கூல் இல்லை? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார்க்கோட டிஎன்ஏ சம்திங் எல்லாம் சார்க்கோட ஆயிலெலாம் இருந்துச்சு, இப்போது ஆர்மி வேர்மோட அந்த சம்திங்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இங்கே ஹல்க் மூவியில் ஸ்டார்டிங்கில் வரும் இல்லையா, அவங்க ஹல்கோட அப்பா கேரக்டர் வந்து சம்திங் ஸ்டார்ஃபிஷெல்லாம் வெட்டி ஒரு ஏதோ சம்திங் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பார் கேக் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, வில் கீப் ஆன் மூவிங். இங்கே அகெயின் வித்தியாசமாக இன்னொரு வேர்டு இருக்குது, மேடின் டார்பி கேனின். ஓகே, இதையும் நான் டக்டர் கோலா சர்ச் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் என்ன வந்திருக்கு, மேடின் டார்பி கேனின் கிட்னி செல்ஸ். பேசிக்காக இந்த இதோ ஒரு டாகோட டைப்புன்னு நினைக்கிறேன், இந்த டாகோட கிட்னி செல்ஸ்லாம் இதில் இருக்குது, இந்த டைப் வேக்சின்ஸில் இருக்குது. இங்கே கீழே இருக்குது பாருங்கள், கிட்னி செல்ஸ் ஆர் இன் மாடல் மேமேலியன் செல் லைன் யூஸ்ட் இன் பயோமெடிக்கல் ரிசர்ச். சும்மா அவங்க ரிசர்ச் பண்ணி விட்டால் பரவாயில்லையே, இவங்க ரிசர்ச் பண்ணி இதை வேக்சின்ஸில் எல்லாம் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார்க்கோட டிஎன்ஏ மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஆர்மி வேர்ம்ஸோட டிஎன்ஏ மெட்டீரியல்ஸ் இருக்குது, இங்கே மேடன் அப்படின்னு சொல்கிற ஒரு டாக் டைப்போட டிஎன்ஏ மெட்டீரியல்ஸ் இருக்குது. கூல், இப்போது ஒரு ஹாஃப்வே தான் நம்ம தாண்டி வந்திருக்கோம், இப்போவே இது ரொம்ப ஒஸ்ட்டாக தெரியுது. இப்போது ட்ராக்ஸ்டன் எக்ஸ் 100 அப்படின்னு சொல்லி சம்திங் ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு பாய்சனஸ் ஒரு சம்திங் இருங்க, எக்ஸாக்டாக அந்த வேர்டு எனக்கு ஞாபகம் இல்லை. சேஃப்டி டீட்டா, ஒன் செகண்ட், இது ஒரு கிளீனிங் ஏஜென்ட் அப்படின்னு நினைக்கிறேன், சம்திங் அந்த மாதிரி தான் சம்திங். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சேஃப்டி டேட்டா சீட், கிளாசிஃபிகேஷன் ஆக்யூட் டாக்ஸிசிட்டி, ஓரல் கேட்டகரி 4, ஹைலி டாக்ஸிக், ஹசார்ட் ஸ்டேட்மெண்ட், ஹார்ம்ஃபுல் இஃப் ஸ்வாலோட், causes serious eye irritation, toxic to aquatic life with long lasting effects. Again, ஒரு super super strong toxic material வேக்சினில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது இன்னும் கூட டீட்டெயிலாக போகலாம். The genome landscape of African green monkey kidney derived vero cell line. மங்கி கிட்னி செல்ஸ்லாம் இதில் இருக்குது, வேக்சின்ஸில் இருக்குது. இந்த லிஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்க்கோடது, ஆர்மி வேர்மோடது, ஒரு டாக் டைப்போடது, அப்புறம் மங்கி செல் கிட்னிஸோடது. போக போக இது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்குது. இப்போது இடிடிஏ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, அதோட சைட் எஃபெக்ட்ஸும் பார்க்கலாம். ரைட், too much can cause kidney damage, dangerously low calcium levels and death. இது எவ்வளோ அசால்ட்டாக போட்டிருக்காங்க, கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும், ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், டெத்து கூட வரலான்னு போட்டிருக்காங்க. ப்ரெக்னென்சி அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் இடிடிஏ சீம்ஸ் டு பி சேஃப் வென் யூஸ்ட் இன் அமௌண்ட்ஸ், த சேஃப்டி ஆஃப் லார்ஜ் அமௌண்ட்ஸ் இஸ் அன்னோன். அகெயின் நான் அப்ளை சொன்ன மாதிரி தான், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப டெட்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச்சில் ரிசல்ட் வந்துச்சுன்னா கூட சில இடங்களில் போட மாட்டாங்க, அன்னோன்னு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டே நாங்கள் பண்ணலன்னு போட்டிருப்பாங்க. கீழே இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, ஆஸ்துமா, ஹார்ட் ரித்தம் ப்ராப்ளம்ஸ், டயபிட்டிஸ், லோ கால்சியம் லெவல்ஸ் இன் பிளட், லோ பொட்டாசியம், லோ மேக்னீசியம் லெவல்ஸ் இன் த பிளட், லிவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹேப்படைட்டிஸ், கிட்னி ப்ராப்ளம், சீசர்ஸ், டியூபர்குலோசிஸ். வா, இங்கே டிபி கூட வர சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இடிடிஏ இவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, பேசிக்காக இதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை, இதெல்லாம் டைரக்ட் எஃபெக்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இவ்வளோ டாக்ஸிக்கான மெட்டீரியல்ஸ் வேக்சின்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்குது, அவங்க டிசீஸை க்யூர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை பேஷண்ட்டை கொல்லறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களா? அன்பிலீவபிள். ஓகே, வில் கீப் ஆன் கோயிங், டைம் ரொம்ப டைம் ஆகக்கூடாது, ஸோ I'll be going faster. Next வந்து ஃபீட்டல் போவைன் சீரம் அப்படின்னு சொல்லி சம்திங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன,
comes from the blood drawn from a bovine fetus via a closed system of a collection at the slaughterhouse. So basically fetus illana fetal cells nu potturupanga appadina abortion panna babies. So இந்த அபாசன் பண்ண பேபிஸ் வந்து எதோடது எந்த அனிமலோடது அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்காக இது கவ்வோடதுன்னு நினைக்கிறேன். ஓகே நான் இங்கே ஆல் ரைட் ஓகே அந்த டேப் டெலீட் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து கவ்வோடது. இந்த ஃபீட்டஸ் பாயின் சீரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து கவ்வில் இருந்து எடுத்த செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே இந்த பேஜஸ்லாம் லோட் ஆக லேட் ஆகிட்டு இருக்கு. ஃபீட்டல் பவைன் சீரம் சில இடங்களில் ஃபுல்லாக போட்டிருக்க மாட்டாங்க, சும்மா FBS போட்டிருப்பாங்க. கவுஸோட அபார்ட்டட் பேபி செல்ஸ் எடுத்து வேக்சினில் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கூட ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம். MRC5 இஸ் அ டிப்ளோயர்ட் ஒன் செகண்ட் ஓகே எனக்கு இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில சம்திங் டிப்ளாய்டு செல் கல்ச்சர் லைன் காம்போஸ்ட் ஆஃப் ஃபிப்ரோபிளாஸ்ட் ஒரிஜினலி டெவலப்டு ஃப்ரம் த லங் டிஷ்யூ ஆஃப் 14 வீக் ஓல்டு அபார்ட்டட் காசிக்சியன் மேல் ஃபீட்டஸ் அகெயின் நான் இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபீட்டஸ் அப்படின்னு சொன்னால் அபார்ட்டட் பேபிஸ் சம்திங் ஏதோ ஒரு அபார்ட்டட் பேபிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த MRC5 வந்து அபார்ட்டட் ஹியூமன் பேபி செல்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள். MRC5 நார்மல் ஹியூமன் ஃபீட்டல் லங் ஃபிப்ரோபிளாஸ்ட் அஃபெக்டட் நோ 6 மேல் 14 வீக் ஓல்டு. இது அகைன் இது எல்லாமே இன்டர்நெட்டில் ஆல்ரெடி இருக்குது. இவ்வளோ மோசமான விஷயங்கள் எல்லாமே வேக்சின்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க, பப்ளிக்காக அவங்க போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக எந்த மீடியாவும் இதை பற்றி பேசுகிறதா தெரியல எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான விஷயம் இதெல்லாம். பேசிக்காக ஒரு குழந்தையோட அபார்ஷன் பண்ண குழந்தையோட செல்ஸ்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரில் வேக்சின்ஸில் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஸ்கஸ்டிங். அகெயின் இப்போது MSG அப்படின்னு சொல்லி சம்திங் இருக்குது அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். ஹெட்ஏக், ஃப்ளஷிங், ஸ்வெட்டிங், ஃபேஷியல் ப்ரெஷர் ஆர் டைட்னஸ், நம்னஸ், டிங்லிங் ஆர் பேர்னிங் இன் த ஃபேஸ், நெக் அண்ட் அதர் ஏரியாஸ், ரேப்பிட் ஃப்ளட்டரிங் ஹார்ட் பீட்ஸ், செஸ்ட் பெயின், நால்சியா, வீக்னஸ். இதில் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கூட வரணும் போட்டிருக்கு. ஹெட்ஏக் ப்ராப்ளம்ஸ், நாசியா கூட நிறைய இடங்களில் வந்திருக்கு. அகெயின் இந்த லங் டிசீஸ் மாதிரி செஸ்ட் பெயினும் அதில் இருக்குது. MSG வெரி டாக்ஸிக். இவங்க இந்த லிஸ்ட்டில் இருக்க காமனான விஷயங்கள் மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்தா இன்னும் கூட மோசமாக போகும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோ டிஸ்கஸ்டிங்கான டேஞ்சரஸான விஷயங்கள்லாம் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது MRC5 நார்மல் ஹியூமன் இதை பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீனால் ஓகே ரோட் எக்ஸ்போசர் ஸ்கின் சோஸ் இங்கே இருக்குது. ஃபினால் இஸ் காரசிவ் அண்ட் காசஸ் சிவியர் கெமிக்கல் பர்ன்ஸ் ஆன் காண்டாக்ட். சிஸ்டமேட்டிக் எஃபெக்ட்ஸ் கேன் அக்கர் ஃப்ரம் ஆல் ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ்போசர் அண்ட் மே இன்க்ளூட் கன்வியூஷன், சடன் கொலாப்ஸ், கோமா, நாசியா, வாமிட்டிங், டயரியா, மெத்தமோக்ளோபின்மினா, ஹீமோக்ளோட்டிக் அனமியா, ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், ஹைப்போடென்ஷன், ஹரித்மியா, பல்மரியா, என்டிமா. ஓ ஐ எம் சாரி அபவுட் த நிறையா விஷயம் இதில் ப்ரொனவுன்ஸ் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. அண்ட் இதையும் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறதில்ல. அகெயின் இதுவும் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இதில் ஒரு பேராகிராஃபுக்கு இதோட சைட் எஃபெக்ட்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. ஒருவேளை யாராவது எக்ஸ்போஸ் ஆனால் அவங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தனியாக போட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ டெட்லியான விஷயங்கள்லாம் இந்த பிக் ஃபார்மா கம்பெனிஸ்க்கெலாம் நல்லாவே தெரியும் எந்தெந்த கெமிக்கல்ஸுக்கு எந்தெந்த எஃபெக்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிருந்தாலும் கூட க்யூர் பண்ணுறோம் டிசீஸ் அப்படின்ற ஒரு பேரில் என்னென்னமோ எடுத்து டேஞ்சரஸான விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிட்ரிக் ஆசிட் அண்ட் சோடியம் சைட்ரேட்
ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். சிட்ரிக் ஆசிட் அண்ட் சோடியம் சைட்ரேட் சைட் எஃபெக்ட்ஸ்: ஸ்வெல்லிங், டிங்கிளிங் ஆர் நம்னஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபீட், மசில் ட்விச்சிங் ஆர் பெயின், லெக் பெயின் ஆர் கிராம்ப்ஸ், அன்யூஷுவல் வீக்னஸ், ரேபிட் அண்ட் ஸ்வாலோ ப்ரீத்திங், ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ ஹார்ட் ரேட், டிசினஸ், கன்ஃபியூஷன் ஆர் மூட் சேஞ்சஸ், ஃபீலிங் ரெஸ்ட்லெஸ், நர்வஸ் ஆர் இரிட்டேட்டபிள், பிளாக், பிளட்டி ஆர் டேரி ஸ்டூல்ஸ், சிவியர் ஆர் ஆன்கோயிங் டயரியா ஆர் சீசர்ஸ், லெஸ் சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ்: நாசியா, வாமிட்டிங், ஸ்டொமக் பெயின், மைல்டு ஆர் அக்கேஷ்னல் டயரியா ஆர் மைல்ட் ஸ்டொமக் பெயின். இந்த லிஸ்ட்டும் அப்படியே இவ்வளோ லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஒன்றும் கூட குட் திங்ஸ் இதில் கிடையாது, ஃபுல்லாகவே பேட் திங்ஸ் தான். இன்னும் கூட இதுவும் ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபேக்ட், இது வந்து WI38 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க வேக்சினோட இன்க்ரீடியன்ஸில். அப்படின்னா நார்மல் ஹியூமன் ஃபீட்டல் லங் ஃபிப்ரோபிளாஸ்ட் அஃபெக்டட் நோ 6 ஃபீமேல் 12 FW அட் சாம்பிளிங். அகெயின் இதுவும் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான விஷயம். ஃபீட்டஸ் செல்ஸ் அபார்ஷன் பண்ண பேபிஸோட ஃபீமேல் பேபிஸோட செல்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணி அதை எடுத்து வேக்சின்ஸில் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஸ்கஸ்டிங். இப்போது இதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். டெப்பத்திரியா அண்ட் டெட்டனஸ் டாக்ஸாய்ட்ஸ் அண்ட் ஆக்குலர் ப்ரெட்யூசிஸ் வேக்சின் அப்சர்வ்டு டயபீடியா. பேஜ் நம்பர் 11 இருக்குது, இதனால் என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் பேஜ் 11 எங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஜெர்மன் கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடி அண்ட் யூஎஸ் ஓப்பன் லேபிள் சேஃப்டி ஸ்டடி இன் விச் 14,971 இன்ஃபேன்ஸ் ரிசீவ்டு டைபீடியா வேக்சின். பேசிக்காக இது ஒரு வேக்சின், இதை வந்து 14,000 குழந்தைங்களுக்கு போட்டிருக்காங்க. இன்ஃபேன்ஸ்னால் கை குழந்தைங்கன்னு அர்த்தம். 13 deaths in Typhoidea vaccine recipients were reported. 13 குழந்தைங்க இந்த வேக்சின் போட்டதுக்கப்புறமா இறந்துருக்காங்க. Causes of death include 7 SIDS. SIDS அப்படின்னா இன்ஜெக்ஷன் போட்ட உடனே இறக்கிறது. நான் இந்த பேஜஸ்லாம் கீழே டவுன்லோட் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது டைம் ஆகிட்டு இருக்கு, வில் கீப் ஆன் கோயிங். அடிஷ்னல் அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ்: As with other aluminium containing vaccines, a nodule may be parable at the injection sites for several weeks. Sterilates, okay, இதெல்லாம் அவங்க வேக்சின் போடுறவங்களுக்காக சொல்லியிருக்காங்க. அகெயின் இவ்வளோ ஒரு டெட்லியான ஒரு டிசீஸ், டெட்லியான வேக்சின் இன்னும் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓப்பனாகவே இதெல்லாம் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணதுனால தான் நிறைய பேர் வேக்சின்ஸே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆன்டி வேக்சர்ஸ்னால் வேக்சினில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க தெரியாத அந்த மாதிரி பீப்புள் கிடையாது. ஆன்டி வேக்சர்ஸ்னால் அவங்களுக்கு வேக்சின்ஸில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு தெரியும், அந்த வேக்சின் போட்டால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சனால தான் வேக்சினே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்டி வேக்சராக இருக்காங்க. வேக்சின்ல என்ன இருக்குதுன்னு தெரியாதவங்க தான் மீடியா சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு வேக்சின்ஸ்லாம் போய் எடுத்துப்பாங்க. இப்போது நான் எல்லாமே லிங்க் பண்ணுறேன், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து நான் இப்போ கொஞ்சம் தான் ஆக்சுவலாக செக் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸே இனிமேல் எடுத்துக்கவே மாட்டீங்க, ஆன்டி வேக்சராக மாறிடுவீங்க. இன்னும் கூட நிறைய டிஸ்கஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது, நான் அதை வந்து படிக்கலை, நான் அதை வந்து காமிக்கல, ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், எக் ப்ரோட்டீன், எக்ஸிலிருந்து டிஎன்ஏ சம்திங் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ மோசமாக ஆட் பண்ண முடியும்னு தெரில எனக்கு. ஷார்க்கோடது, டாகோடது, வேர்மோடது, கவ்வோட ஃபீட்டஸ் செல்ஸ் இருக்குது, ஹியூமன் ஃபீட்டஸ் செல்ஸ் கூட இருக்குது. இன்னும் என்ன வேணும் அவங்களுக்கு, எவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக போக முடியுமோ அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக போய் என்னென்னமோ எடுத்து ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அலுமினியம்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் ஒரு டேஞ்சரஸான மெட்டீரியல். பேசிக்காக நம்ம பாடிக்குள்ளே ஃபாரின் மெட்டல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாடிக்குள்ளே போகக்கூடாது.
நம்ம பாடினால் மெட்டல்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. இன்னும் கூட கொஞ்சம் டேப்ஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணலாம். ஹார்ஸு கிராப்ஸ் ஹாவ் அ வைட்டல் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் கொரோனா வைரஸ் வேக்சின். ஹேரிஸ் ஒய் ஏன் ஒய் நாட், இங்கே ஆல்ரெடி என்னென்னமோ அனிமல்ஸோடதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் மற்ற இந்த மாதிரி கேள்விப்படாத விஷயத்தை கூட ஆட் பண்ணுங்களேன். இதெல்லாம் வந்து கடலில் இருக்க ஒரு இதை மீன்னும் சொல்ல முடியாது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு கிராப்னே வச்சுக்கோங்களேன், பார்க்க வித்தியாசமாக இருக்க ஒரு கிராப் இது. நம்ம நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன், சம்திங் ஏதோ ஒன்று. இதையும் கூட எடுத்து வேக்சின்ஸில் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்க கொரோனா வைரஸ் வேக்சின்ஸில் இந்த ஹார்ஸு கிராப் இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இது வந்து லிப்ஸை பற்றி சம்திங் இருக்குது. லூசிஃபரஸ் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயந்தான். நான் இதை செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ வேணாது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் லென்த்தான டாபிக். ஓகே, பபிள் இண்டிமினிட்டி இண்டம்னிட்டி பிக் ஃபார்மா ஃபர்ம்ஸ் வில் நாட் பி ஹெல்த் அக்கௌண்டபிள் ஃபார் சைட் எஃபெக்ட்ஸ். இது வந்து ரொம்ப பழைய நியூஸ் தான், ஆக்சுவலாக 31st July வந்துடுச்சு. இங்கே ஆஸ்ட்ராசென்சியா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஒரு பிக் ஃபார்மா கம்பெனி, யூகேயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேசிக்காக அவங்க வந்து இந்த நாங்கள் டெவலப் பண்ணுற வேக்சின்னால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் அதை வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் மட்டும் இல்லை, இவங்க ஆர்டரும் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இவங்க இந்த கம்பெனியோட வேக்சினை போட்டு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க போய் எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பண்ண முடியாது. ரொம்ப இதெல்லாம் ஓப்பனாகவே நியூஸில் வந்துச்சு, நம்ம நாட்டில் இதெல்லாம் காமிக்கலன்னு நினைக்கிறேன். ஆர்டி நியூஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இவங்கெல்லாம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸாக கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வேக்சின்ஸில் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் தான் இருக்குது, ஹைலி டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ், சும்மா கெமிக்கல்ஸ் கிடையாது, ஹைலி டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ். அப்புறமா நம்ம வேறு வேறு திங்ஸ்லேருந்து எடுத்த டிஎன்ஏ திங்ஸ், இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ், நம்ம பாடிக்குள்ளே இதெல்லாம் போகக்கூடாது. இவங்க ப்ராஃபிட்ஸை மட்டும் பாருங்களேன், 12.6 billion இன் த லாஸ்ட் 6 weeks நினைக்கிறேன், 6 months அளவு, வெறும் 6 மாதத்தில் $12.6 billion சம்பாரிச்சிருக்காங்க. இவங்களுக்கு காசு வேணும் அவ்வளவு தான். ஃபியர் மாங்கரிங் பண்ணி ஃபியர் மாங்கரிங் அப்படின்னு சொன்னால் பயம்புறுத்துறது, பயம்புறுத்தி இந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் மக்களை வாங்க வச்சு காசு பார்க்கறது. இப்போது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, இல்லை வேக்சின்ஸ்லாம் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீ கிடையாது, இது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த வேக்சின்ஸுக்கெலாம் பே பண்ணும், நம்மளோட டேக்ஸ் மணி தான் இதுக்கெலாம் போயிட்டுருக்கு, எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஃப்ரீயாக கொடுத்தா எப்படி அவங்கலாம் இவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சுட்டு சம்பாரிச்சிட்ருக்காங்க? இங்கே நியூயார்க் போஸ்ட்டில் ஒன்று இருக்குது, வாலண்டியர் இன் ஆஸ்ட்ராசென்சியா COVID-19 வேக்சின் ட்ரையல்ஸ் டைஸ் இன் பிரேசில் அஃபீஷியல்ஸ். இந்த கம்பெனி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி, யாராவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருந்துச்சுன்னா இது வந்து இந்த நியூஸ் நியூஸ் ஃபாரின்ஸில் ஃபாரின் நாட்டிலலாம் இதை வந்து போட்டுட்ருக்காங்க. ஒருத்தவங்க பேஷண்ட் வந்து ஒருத்தவங்க டெஸ்ட்டு சப்ஜெக்ட், பேஷண்ட்டு கூட இல்லை, அவங்கள வந்து டெஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் சொல்லுவாங்க, டெஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இது வந்து பெரிய நியூஸ் மாதிரி சில மீடியாஸ்லலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதே டைமில் தமிழ்நாட்டிலலாம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு டைனோசோர் எக் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயோ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய நியூஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை சொல்ல வேண்டியதானே, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து லயபிலிட்டியை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இதெல்லாம் சொல்லலை? இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனால் இந்த ஃப்ளூவில் இறக்குறவங்களெல்லாம் ஏதோ கிரிக்கெட் ஸ்கோரில் ஸ்கோர் காமிக்கிற மாதிரி டெய்லியும் காமிச்சிட்ருப்பாங்க. மீடியா, கவர்மெண்ட் இவங்க எல்லாமே ட்ரூத்தை அப்படியே சொல்ல மாட்டாங்க. கம்பெனிஸ்க்கு, பிக் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு டைரெக்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்பாதீங்க. இப்போது ஆப்ரேஷன் வாப்சீட்னு சம்திங் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அது வந்து யூஎஸ்ஏ ஃபுல்லாக வேக்சினை வந்து ஒரே நாளில் எல்லாருக்குமே கொடுக்கறது, பேசிக்காக தான். கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி யூஎஸில் இருக்க ஒரு ஜென்ரல் கூட, ஆர்மி ஜென்ரல் கூட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ட்ரம்ப் ஜெயிக்கிறாங்களோ இல்லை பைடன் ஜெயிக்கிறாங்களோ, யார் ஜெயித்தாலும் இந்த
வேக்சின் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரே நாளில் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு யூஎஸ் ஃபுல்லாக எல்லாருக்குமே இந்த வேக்சினை வந்து போட ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஜென்ரல் வந்து சொல்லியிருக்காரு. இதுவும் பப்ளிக்காக யூடியூப்லேயே இருக்குது, நான் லிங்க் வேணால் அதுக்கும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வேக்சின் வந்து பப்ளிக்காக அவைலபிள் ஆச்சுன்னா பிக் ஃபார்மா கம்பெனிஸ் கவர்மெண்ட்ஸுக்கு விற்றுருவாங்க, கவர்மெண்ட்ஸ் நம்மளை கம்பல் பண்ணி போட்டு விட்டுருவாங்க. பேசிக்காக இதுதான் நடக்க போகுது. COVID-19 வேக்சின் வில் பி ப்ரொவைடட் ஃப்ரீ ஃபார் ஆல் இன் TN CM. ஃப்ரீ கிடையாது, நம்மளோட கவர்மெண்ட் வந்து பிக் ஃபார்மா கம்பெனிஸுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. இதுவுமே ஃப்ரீ கிடையாது, ஒரு அமௌண்ட் வந்து கமிஷனாக எடுத்துக்குவாங்க. பேசிக்காக அவ்வளவு தான், நம்ம கவர்மெண்ட் நம்மளோட நல்லது தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காதிங்க. கொஞ்சம் பேர் ஜெர்ம் தியரி பற்றி கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெர்ம் தியரியவே இன்னும் யாரும் ப்ரூவ் பண்ணது கிடையாது. டிசீஸ் எப்படி பரவுது அப்படின்னு சொல்லி அவங்களால ப்ரூவ் பண்ணவே முடியல. மீசல்ஸ் வைரஸ் பற்றி ஒரு வீடியோ இருக்கும் என்னோடய பிளேலிஸ்ட்டில், அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோலேயே கீழே லிங்க்லாம் இருக்கும், PDF லிங்க்ஸ், அதையும் படித்து பாருங்கள். ஜெர்ம் தியரி ஒரு பிஸ்னஸ் மேக்கிங் தியரி, அவ்வளவு தான், அது ரியல் கிடையாது. டெரைன் தியரி தான் ரியல். டாக்டர் ஆண்ட்ரூ காஃப்மேனோட இன்டர்வியூஸ் செக் பண்ணி பாருங்கள், என்னோடய மீசல்ஸ் வைரஸோட வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அதோட PDFலாம் செக் பண்ணி பாருங்கள். ஜெர்ம் தியரியே ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு, அதை பேஸ் பண்ணியிருக்க இந்த வேக்சின்ஸ் அப்புறமா மற்ற ட்ரக்ஸ் எல்லாமே மணி மேக்கிங் விஷயம், அவ்வளவு தான், எதுவுமே நல்லது கிடையாது. அகெயின் நான் எல்லாத்தையுமே கீழே லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். சூனர் ஆர் லேட்டர் யூஎஸில் ஆப்ரேஷன் வாப்சீடை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அப்படி ஒருவேளை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க பண்ணுறதையே தான் மற்ற நாடுகளும் பண்ணும். மேண்டட்டரி வேக்சினேஷன் மாதிரி பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஃபாரின்ஸில் இருக்க மாதிரி இங்கேயும் நிறையா ட்ரூத் சீக்கர்ஸ் இருக்கணும். அப்போ தான் ஒருவேளை மேண்டட்டரி வேக்சினேஷன் திங் வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியும். ஒரு அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த அவேர்னஸ் திங்ஸ்லாம் நம்ம வந்து எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒரிஜினலாக ஜெர்ம் தியரினா என்ன, ஏன் அதை வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை, ஏன் அது வந்து ஒரு மணி மேக்கிங் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியணும். ஸோ இந்த லிங்க்ஸ்லாம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையுமே இப்போது எல்லாத்தையுமே கீழே ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்குல்ல, இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா ஆக்சுவலாக ஒரு இன்னொரு ட்ரூத் சீக்கர் சேனல் இருக்குது, அது வந்து ட்ரூத் அண்ட் வேல் 777 அவரோட சேனல் பேர். அவர் வந்து நிறையா சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவே பேசிக்காக அவரோட வீடியோவை நான் பார்த்துட்டு தான் பண்ணியிருக்கேன். அவர் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். இந்த லிங்க்ஸ்லாம் யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா பண்ணும்போது அவரோட சேனலோட லிங்க்கையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். அவர் என்னோட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்ப்ரெட் ட்ரூத். இங்கே ப்ரோ வேக்சினாக இருக்கவங்க அவங்களுக்கு ஒரிஜினலாக இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. அவங்க சும்மா மீடியாஸை செக் பண்ணுறாங்க, டாக்டர்ஸை நம்புகிறாங்க, அவ்வளவு தான். அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அவங்களும் ஆன்டி வேக்சராக மாறிடுவாங்க, கவர்மெண்ட்ஸை மீடியாஸை மறுபடியும் நம்ப மாட்டாங்க. ப்ளீஸ் லெட் தம் நோ தீஸ், சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் டேஞ்சரஸான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு. அதுக்கப்புறமா அது அவங்களோட சாய்ஸ், இதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எந்த சைடு போகிறாங்களோ போட்டோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட பார்ட் என்னென்னா இதிலலாம் இவ்வளோ டேஞ்சரஸான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரூத்தை ஷேர் பண்ணுறது. ஸோ ஷேர் பண்ணுங்கள், லெஸ் ட்ரை அவர் பெஸ்ட். இங்கே கம்யூனிட்டியில் கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு சம்திங் போஸ்ட் பண்ணியிருக்கேன். த ஒன்லி திங் நெசசரி ஃபார் த ட்ரம்ப் ஆஃப் ஈவில் ஈஸ் ஃபார் குட் பீப்புள் டு டூ நத்திங். ஸோ எல்லாமே தெரிஞ்ச ட்ரூத் சீக்கர்ஸ்லாம் நம்ம அமைதியாக இருந்தோம்னா கண்டிப்பாக மேண்டட்டரி வேக்சினேஷன் இந்தியாவுக்கு வரும்போது எல்லாருமே போய் கியூவில் நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்தியாவில் நடக்கக்கூடாது. எல்லாருக்குமே வேக்சின்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், பிக் ஃபார்மா கம்பெனிஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், ஜெர்ம் தியரி விசஸ் டெரைன் தியரி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி ஷேர் எவ்ரி திங். நான் எல்லாமே கீழே லிங்க் பண்ணுறேன், ஷேர் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். இவங்க மேண்டட்டரி வேக்சினேஷன் திங் இந்தியாவில் வரக்கூடாது. ஓகே, லெட்ஸ் என் ஹியர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பானங்களை விற்க பூரண அனுமதி தருகிறேன். தாராளமாக நம் ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விற்று தள்ளுங்கள்.
அந்த இனாம் இனாம் நன்றி மன்னா, இதற்காக விளம்பர ஓவியங்கள் வைப்பதாக உள்ளோம். இதில் நம்ம ஊர் நாடக நடிகர்களையும் விளையாட்டு வீரர்களையும் பயன்படுத்துவதாக உள்ளோம். கிராதகா அமைச்சரே, விளம்பரப்படுத்தினால் நம் ஊர் மக்கள் ஆட்டு மூத்திரத்தை கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள். அதுதானே மன்னா நமக்கு அசுர பலம்.